இந்தியாவில் அதுதான் இதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்டியூட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து படிக்கிறப்பவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து மற்ற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு லட்சம் ஷார்ட் ஃபிலிம் இருக்கு இந்த வெப் சீரிஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நாங்க வந்து ஏஷியாலேயே நம்பர் ஒன் அகாடமியா வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களோட மென்டாருக்கு எங்களோட குரூக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் எந்த எக்ஸ்டென்ட் பண்ணுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேட்டஸ்ட் ரெட் கேமரா நாங்கள் வச்சிருக்கிறோம் மிரர்லெஸ் கேமராஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மொபைலில் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி பட் ஃபிலிம் அப்படின்றது வந்து வேறு ஸ்டோரி நாலேஜ் இருக்கணும் மியூசிக் நாலேஜ் இருக்கணும் டேரக்டரோட மைண்டை ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் எடிட்டராகவே நீங்கள் கன்வெர்ட் ஆக முடியும் படிக்கும் போதே ஒரு வெப்சீரிஸ் ஒரு மென்டார் கூட வந்து அதை உருவாக்கி தராங்க அதுவும் இண்டஸ்ட்ரியோட டாப் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால அவர் அப்பா அம்மாவுக்கு பசங்களோட ஃபியூச்சர் பற்றி ஒரு பயம் இதில் படிக்க வர்றால் இங்கே படித்து அப்புறம் நம்ம என்ன கேரண்டி கொடுக்க போகிறோம் சினிமா ஃபேக்ட்ரியில் டீச் பண்ணுற எல்லா ஃபேகல்ட்டியும் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் சேம் இருக்குது ஏன்னா ஒரு அகாடமியில வந்து அப்ராடுக்கு வரைக்கும் கூட்டு போய் லொகேஷன் பார்த்து இடத்துல இறங்கி சொல்லி கொடுக்கறது ரொம்ப புதுசா இருக்கும் சிலபஸ்லயே ஒரு பர்டிகுலர் பாட்டாவே இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் எங்க மென்டாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் நாதனேஷ் சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில மேம்படணும்னா அதுக்கான தொழிலை கற்றுப்பாங்க அதுக்காக சினிமா ஃபேக்ட்ரின்னு ஒரு விஷயம் உருவாயிருக்கு அது உருவாக்கின ஃபவுண்டர் நம்மளோட இருக்காது வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக ஒரு விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி எங்க இருந்து இந்த நேமை கேப்சர் பண்ணிங்க ஒரு மூரவர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சினிமாக்காக ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக நம்ம உருவாக்குனதுதான் இந்த சினிமா இந்த சினிமா நம்ம உருவாக்குனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நான் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டு தான் சென்னை வந்தேன் ஸோ எனக்கு என்னெல்லாம் சவால் இருந்தது அப்படின்னு நான் பார்க்கும்போது அந்த சவாலை என்னால் அச்சீவ் பண்ண முடியல நான் எதுக்கு வந்தேனோ அது கடைசி வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகலை ஸோ நான் சினிமாக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஆரம்பித்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடுத்தடுத்த வேலையை பண்ணிட்டுருந்தோம் அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கோவிட் பீரியடில் ஸோ ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ என்னோட நண்பன் உமாபதி ப்ளஸ் என்னோடய ஒய்ஃப் பிரியா ராஜேஷன் சேர்ந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கோவிட்ல நாங்கள் இதுக்காக நிறைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி ஸோ சினிமா ஃபேக்ட்ரின்ற பேரை செலக்ட் பண்ணுறக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு முக்கியமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கீங்க அது சினிமா சார்ந்து இருக்குது பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் ஒரு 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 பக்கத்தில் ட்ரெயின் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பல கேட்டகரி பீப்புள்ஸ் வேணும் ஸோ எப்படி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கொண்டு வந்தீங்க இதுக்கான மென்டல்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க உள்ள நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சினிமாக்கு உள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏட்ட சார் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க அதில் துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கற்றுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கரண்டில் யாரெல்லாம் வெல் இருக்காங்களோ டாப் மோஸ்ட் பீப்பிள் கிட்ட கற்றுக்கணும் நினைக்கிறேன் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒன்றுனுக்கும் தனித்தனியாக ஒரு ஐகான்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ஐகான் தான் அது பண்ணுவோம் நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் என்ன தூங்க விடாமல் ஒரு படம் பார்க்க வச்சிட்டே இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தடவை பார்த்தோம் அதாவது படம் பார்க்கும்போது நம்ம படம் தானே பார்ப்போம் அப்போ டேரக்ட் யார் யாரு சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு தெரியாது ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் எங்களோட டேரக்சன் டிபார்ட்மெண்ட் டேரக்டரா போட்டிருக்கோம் ஆக்சுவலி நம்மளோட சினிமா ஃபேக்டரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விங்குக்கு ஒரு டேரக்டர் இருப்பாங்க அந்த டேரக்டர் அந்த கோர்ஸை அவங்க கரிக்குலம் டிசைன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே பண்ணுவாங்க நாங்க வந்து ஏஷியாலேயே நம்பர் ஒன் அகாடமியா வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களோட மென்டாக்கு எங்களோட க்ரூவுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதுக்கு நாங்க ரெடியா இருக்கும் எந்த எக்ஸ்டென்ட் பண்ணுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்றதுக்கு அதுக்கான டீம் வேணும் இல்லையா சோ நாங்க அப்படிதான் ஒரு பேர்சனா செலக்ட் பண்ணோம் ஸ்டான்லி சார் உள்ள வந்திருக்காரு டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டா வந்திருக்காரு சிஜே ராஜ்குமார் சார் வந்து சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டோட டேரக்டரா இருக்காரு அதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிஜி ராஜ்குமார் சார் தான் தெரியும் அவர் தான் நான் அப்ரோச் பண்ணேன் இன்ச் பை இன்ச்சா எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தது அவர்தான் தான் அடுத்தது சொன்னது ரமேஷ்குமார் சார் சொன்னார் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அந்த ஊமை ஷார்ட் ரமேஷ்குமார் சார்ட்ட பேசும்போது சார் எப்பவோ எடுத்ததும் பாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த அதார்ட்டை பீட் பண்றதுக்கு இன்னொரு ஷார்ட் வந்துச்சான்னு எனக்கு தெரியல எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்ன அதே கேள்விதான் சோ நேஷனல் அவார்டு வாங்கினா ஒரு எடிட்டர் நம்ம அகாடமிக்கு வராருங்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது ரொம்ப முக்கியமா இந்த மென்டார்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு எவ்வளோ சேலரி அப்படின்ற வார்த்தை இது வரைக்கும் கேட்டதில்லை நாமளும் சேர்ந்து இந்த அகாடமி இன்னும் பிரம்மாண்டம் எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி கண்டினியூவாக பேக் டு பேக் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் ஸோ எவ்ரி சாட்டர்டே அத்தனை பேரும் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய டாபிக் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க இன்புட் நிறைய கொடுத்தாங்க இப்போ மது பட் சார் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க கேட்கவே வேண்டாம் டூ ஃபிஃப்டி ஃபிலிம்ஸு மூணு நேஷனல் அவார்டு ஸோ மூணு ஸ்டேட் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் விஎஃப்எக்ஸ் எடுத்தால் அரவிந்த் சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு ஸோ அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டோட டேரக்டாக இருக்காங்க ஸோ முனிராஜன் சொல்லிட்டு அவரும் இருக்காரு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பக்கா எக்ஸ்பர்ட்ஸாக எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க ஆக்சுவலி எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு அமைஞ்சிருக்காங்க மனோஜ் பரவம் சார் சார் வந்து எப்படி உள்ள வந்தார் வெப்சைட் லான்ச்சுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ சிஜே ராஜ்குமார் சார் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பன்னெண்டு புக்கு தமிழ் சினிமால இருந்து ஒருத்தர் சினிமோட்டோகிராஃபி எழுதியிருக்காரு ஸோ அவர் வந்து என்னன்னா நமக்காக கேட்குறாரு நம்மளுக்கு வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் இவங்க தெரியுங்கிற மாதிரி ஒரு ஐகானா இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லும்போது சார் என்ன சொன்னாருன்னா எனக்கு நான் ஒருத்தர் ரிகொஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைம் சார் சொன்னோன்னா உடனே அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ எதையுமே பெருசாக எதிர்பார்க்காம எங்களுக்கு பண்ணி கொடுத்த நிராவுஷா சார் இருக்கும் மனோஜ் பரமாம்சா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அவரு அவரா வந்து சினிமா அசோசியேட் ஆகிறேன்னு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இருந்தது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதீசியலா டிக்ளேர் பண்றேன் சினிமா மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு நிறைய அகாடமிஸ் இருக்கு இங்க வர்றது படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ தூரம் கேரண்டீடா இருக்கும் சார் ஆக்சுவலி வந்து சினிமாக்கு ஏன் எல்லாம் வேண்டாங்கிறாங்கன்னா முதல்ல அப்பா அம்மாவுக்கு பசங்களோட ஃப்யூச்சர் பத்தி ஒரு பயம் இருக்கும் சோ சினிமாக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு முதல் காரணமே நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு வெளியே இருக்க ஒரு அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு லட்சம் பேர் இண்டஸ்ட்ரியில சுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் நீங்களும் சினிமானு ஒரு விஷயத்தை நோக்கி வரும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்குன்னா ஒரு லட்சம் பேர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க நான் ஒரு லட்சத்தி ஒன்னு எனக்கு எந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் ஒன்று இருக்கும் ஸோ இதுதான் எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும் அப்பா அம்மாவோட கோபமும் அந்த டவுட்டும் இருக்கிறது அது நியாயம் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமா யாராவது சொல்லி தெரிஞ்சுப்பாங்க சினிமா இண்டஸ்ட்ரினா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னா ஃபேம் தெரியும் ஒரு பெருசா சம்பாதிப்பாங்கன்னு தெரியும் அதுக்கு அது தெரிஞ்ச அத்தனை பேருக்கு என்ன தெரியும்னா போனவங்க நிறைய பேர் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க லாஸ் ஆயிட்டாங்க எதுவுமே இல்லாம இருக்காங்கன்னு நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இந்த மாதிரி எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு சரியான இடத்த கரெக்டா அப்ரோச் பண்ணி கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் சேரும் போது அது நடக்கும்றதுக்காக நாங்க உருவாக்கணும் அதை சேம் படிக்கும் போதே ஒரு வெப்சீரிஸ் கொடுத்தா என்ன கொடுத்தா நான் யாருன்றது என்னால காமிக்க முடியும் சரிங்களா சோ நான் காமிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நான் படிச்சுட்டேன் ஒரு வெப்சீரிஸ் எடுத்துட்டேன் நான் என்னோட டீம்ல இருக்க எல்லாருமே அதாவது ஒரு டேரக்டர் இவங்க எல்லாமே யாருமே அசிஸ்டன்ட் கிடையாது இவங்க தான் மெயின் டெக்னீஷன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நான் என்ன பண்ணிருக்கேன்றது வெளியே காமிக்க முடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்பா அம்மாவுக்கு இல்லாதனால அவங்க பசங்களுக்கு நோ சொன்னது ரீசன் தான் இன்ஜினியரிங் படிச்சாச்சு சரிங்களா உடனே வேலை கிடைக்குதா இல்லையா தெரியல பையன் இன்ஜினியர்னு சொல்லலாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போய் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியல தெரியாது எல்லாருக்கும் அது பெரிய சவாலா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியோட பெரிய சவாலே அவங்க பிரச்சனையே கிடையாது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அதாவது வளர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது அந்த செலிபிரிட்டி கூட நின்று போட்டோ எடுக்கணும் அதுக்கெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக வருவாங்க என் பக்கத்து தான் அவர் இருக்காரு அவர் அவரோட நம்பர் ஏன்டா இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க பட் ஸ்டில் இங்க ஜெயிச்சவங்க கம்மி ரொம்ப முக்கியமா ஒரு மென்டார் கூட வந்து அதை உருவாக்கி தராங்க அதுவும் இண்டஸ்ட்ரியோட டாப் எக்ஸ்பர்ட் சோ இதனால வந்து எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்குது சோ வர இண்டஸ்ட்ரிக்கு வர அத்தனை பேருமே வந்து ரொம்ப பெரிய அவங்க ஒரு பெரிய அடையாளமாகவும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷனும் வர அளவுக்கு எங்களால உருவாக்க முடியும்னு ஸோ அப்படி தான் நாங்கள் இதை பார்க்குறோம் ஸோ இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக கேள்விப்பட்டிருந்ததுனா இந்த இங்கே வந்து அப்ராடுக்கு நீங்கள் கூட்டு போறதாகவும் கேள்விப்பட்டிருந்தோம் இது வந்து பெருசாக இருக்குது ஏன்னா ஒரு அகாடமியில் வந்து அப்ராடுக்கு வரைக்கும் கூட்டி போய் லொக்கேஷன் பார்த்து களத்தில் இறங்கி சொல்லி கொடுக்கறது ரொம்ப புதுசாக இருந்தது இப்போ நாம் வந்து இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு எங்கள் பசங்களுக்கு தெரியும் சரிங்களா எல்லாம் மென்டாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க சினிமாக்காரனா அப்ராடுக்கு போனால் என்னெல்லாம் பண்ண முடியும் கரெக்டுங்களா ஒரு டெக்னீஷியன் போனால் என்ன பண்ண முடியும் நீங்கள் நார்மலாக போகும்போது என்ன ஒரு டூரிஸ்ட்டாக போவீங்க இல்லாட்டி ஒர்க்கிங்க்காக போவீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் ப்ரொஃபஷனில் போவாங்க திரும்பி வந்துடுவாங்க ஸோ அப்படி போனால் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு வாட்டி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்றதுக்காக எங்கள் கோர்ஸில் ஒரு சிலபஸ்லேயே ஒரு பர்டிகுலர் பார்ட்டாகவே இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் எங்கள் மெண்டாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க கோர்ஸ்ல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன சார் நீங்க வந்து இப்போ மென்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இது ஆக்ட் பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புளுக்கு இது தேவைப்படுது இது வேணும் இந்த மாதிரி கோர்ஸ் கொண்டு வரலான்னு ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க உடனே கிரீன் சிக்னல் காட்டின விஷயம் கிடையாது அகாடமி எப்படி இருக்கணுன்றது ஒரு சேர் ஆரம்பிச்சு இந்த அகாடமியோட ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்னு ஆரம்பிச்சு அதோட கலர் தீம்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயமும் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தி பெஸ்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஃபுல்லாக பசங்களுக்கு ஏசி ஃப்ளோர் தான் கொடுத்துருக்கோம் பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு மேட் ஸ்டுடியோ இருக்குது டப்பிங் ஸ்டுடியோ இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்தாச்சு சிலபஸ்க்கு வேண்டாம் ஏஐ இன்டெக்ரேஷன் பண்ணி ஒரு சிலபஸ் ஏன்னா இனி ஃபியூச்சர் அதுதான் சரிங்களா ஏ இல்லாமல் இனி எதுவுமே கிடையாது உங்களோட சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு பண்ணுற அந்த வாய்ப்பும் ரொம்ப பெருசாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் நாங்கள் இதெல்லாமே பெஸ்ட்டாக உருவாக்கணும் சின்ன சின்னதாக பாத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம்னு வீங்களா இப்போ ஏஐ தாண்டி வேற விஷயங்கள்லாம் விஷயங்களும் ஆட் ஆயிருக்கு சார் இப்போ சினிமாடோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க படம் பார்க்கும் போது தேட்டர் புக் பண்ணும்போது ஐமேக்ஸ் இருக்கானு பார்த்தா புக்கே பண்றோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்குது ஸோ அதையும் நம்ம சிலபஸில் கொண்டு வந்திருக்கோம் ஐமேக்ஸ் இருக்கு ஐமேக்ஸ் இருக்கு த்ரீ டிஜிட்டல் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பும் பசங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னு இருக்கு டிஜிட்டல் ரீடிங்கும் இருக்கு அதுவும் நம்ம ட்ரைனிங்கில் கொடுக்குறோம் டேரக்ஷனில் இன்டர்வல் பிளாக்காக நம்ம டேரக்டர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் ஈவன் நம்ம வெப்சைட் எல்லாம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கம்ப்ளீட்டான ப்ரொடக்ஷன் டீமு இருக்கும் டீம் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வெளியே வரும்போது பர்ஃபெக்ட் ப்ராடக்ட்டாக பார்ப்பீங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா சினிமாவில் அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும் ஆனால் ரியாலிட்டி வேறையாக இருக்கும் எங்கேயாவது நம்ம சினிமாவில் நம்மளுடைய பேர் வந்து நின்றாதா அப்படி ஒரு இயக்கத்தோடு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள் அகாடமியில் சார் சார்ந்து ஜாயின் பண்ணுறாங்க சினிமா ஃபேக்ட்ரியில் வந்து இணைகிறாங்க அந்த பையன் வெளியில வரும்போது எப்படி இருப்பாரு வந்து அந்த பையன் வெளியே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் செலவாயிரும் அவார்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க சரிங்களா வர அத்தனை பேருமே வந்து அவங்களுக்குள்ள காம்படிஷனாக தான் இருக்கும் நார்மலாக இங்க உருவாக்குற எல்லா விஷயமும் பெஸ்டா கொடுக்குறோம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்தை சேர்த்து உருவாக்குறாங்க நம்ம டீம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேரக்டர் கூட ஒரு எடிட்டர் இருப்பாரு எடிட்டர் சினிமாட்டோகிராஃபர் இருப்பாங்க விஎஃப்எக்ஸ் டீம் சொல்லி ஒரு இருக்கும் இந்த க்ரூ தான் வந்து இண்டஸ்ட்ரியாக ரூல் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு குரூ இல்லாமல் இன்ட்டு டுவெண்ட்டி செட் ஆஃப் குரூ இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ கோல்டன் அவார்ட்ஸ் அடுத்த வருஷத்துக்கு ரெடியாக எங்கள் டீம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களே எதிர்பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக அந்த டீமில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லோரும் அந்த லெவலுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம்னு ஒரு சூப்பரான அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ சினிமா ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் அந்த குரூ மெம்பர்ஸும் நானும் மீட் பண்ணி அவங்ககிட்டேயே நிறைய விஷயங்களை கேட்கலான்னு இருக்கேன் உங்கள் கூட பேசினது நிறைய விஷயங்கள் புரிஞ்சது ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார் ஸோ சினிமா ஃபேக்ட்ரியுடைய டைரக்டர் சினிமோட்டோகிராஃபர் எடிட்டர்ஸ் எல்லாரும் நம்ம கூட இருக்கீங்க ஸோ ஒரு முக்கியமான ஆனர் ஏன்னா இப்போ சினிமாவை நோக்கி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இல்லை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கான ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் இருக்காது நிறைய பேருக்கு சினிமா ஃபேக்ட்ரின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கீங்க உருவாக்கி அதுல நிறைய பேரை வந்து கொண்டு வந்து நேர்த்தியா ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க பசங்களை வந்து சினிமாவை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பசங்க வெல் வெர்ஸ்டா இருக்காங்க ஸோ என்னதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு ட்வீக் பண்ணால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டேரக்டராக உருவாக்கலாம் அதாவது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சினிமா அப்படின்றது ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கை வந்து எங்கேயாச்சும் ஊரில் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு வந்துடுவாங்க ஆனால் இங்கே வந்தால் தான் அது உள்ளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது என்ன மாதிரி ப்ராக்டிஸ் ஆகணும் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றது வந்து தெரியும் ஸோ முன்னையிலாம் வந்து எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு டேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க பல நாள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு பரிதாபப்பட்டோம் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது சேர்த்துக்குவாங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க நல்லா அழகாக எழுது தெரியுதுன்னா அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரெக்டுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்து அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை வந்து அசிஸ்டண்டாக வந்து சேர்த்துக்குவாங்க அப்படி போய் நம்ம சேர்ந்து ஒரு அஸ்டண்டாக போய் சேர்ந்து யாரை நமக்கு வந்து இப்படி பண்ணணும் இது இதுக்காக பண்ணுறோம் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாட்டாங்க நம்மளாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கற்றுக்கிறது அப்படின்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்படிலாம் வந்து நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுக்காக வந்து நிறைய வந்துடுச்சு ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன சொல்லித்தருவோம் அப்படின்னா முதல் சினிம்னா என்ன அதுக்கான கிராமர்னால் என்ன அதுக்கான விஷயங்கள்னா என்ன ஷார்ட்னா என்ன இப்படி எல்லாம் விழாவாரியாக வந்து அவனுக்கு வந்து முதல் தருவோம் தேர்ட்டிக்கலாக அவனுக்கு வந்து என்ன அப்படின்றத வந்து சொல்லித்தருவோம் அதுக்கப்புறம் அந்த தேர்டிக்கல் முடிஞ்சவனே ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு படம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது மூலியமாக அவங்களுக்கு வந்து சொல்லி தருவோம் இப்போ பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் இருந்தால் போதும் ஏன்னா ஃபோன்லையே ரெசலியூஷனை மாற்றிக்கிறாங்க ஃபோர் கேல வீடியோ எடுத்துக்கிறாங்க ஸோ மெஜாரிட்டி ஃபோன்லேயே இருக்குது அவங்களுடைய லைஃப் அவங்க கண்ணை முதல் சரி பண்ணணுங்க ஸோ ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறாங்க சரிங்களா இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஐ வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும் கேமராமேனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து கண் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து முதல்லலாம் மீட்டர் இருந்தது லைட் மீட்டர் தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம் ஓகே இப்போ அப்படி கிடையாது மானிட்டர் பார்த்து தான் கலர்ஸு லைட்டிங் எல்லாமே வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்போ வந்து என்ன ஆகுனா ஸ்க்ரீனில் வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோன்னா மெயினாக என்னென்னா ஐ வந்து மெரிய ஒரு ஃபேட்டிக்யூ மாதிரி உருவாகி அதுக்கு யூஸ் ஆகிரும் அப்போ நமக்கு வந்து அந்த லைட்டிங்குடைய வேரியேஷனோ கலரோடைய செப்பரேஷனோ வந்து ஒரு டிஓபிக்கு வந்து இழந்துட வாய்ப்பு இருக்குது நாளாக நாள் அது அவனுக்கே தெரியாது ஓகே இது வந்து ஏன்னா ஐ சைட்டிக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது வந்து எப்படின்னா இந்த கலர் சென்ஸு லைட்டிங் சென்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஐ எக்ஸசைசஸ் வந்து சொல்லி கொடுப்போம் எனக்கு பொதுவாக எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் இதுவே புதுசாக இருக்குது சார் கண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பேசிக்காக வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ எல்லா அஸ்பெக்ட்டும் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் டீச் பண்ணுவாங்க டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஒரே டாபிக்ஸ் தான் இருக்கும் இதில் மெயினாக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா சினிமா ஃபேக்ட்ரியில் டீச் பண்ணுற எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா ஒரு ஜூம் லென்ஸில் மினிமம் டுவெண்ட்டி டூ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் ஆனால் அது இப்போ வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் நடக்கும் நான் படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு வெப் சீரிஸ் ஷூட் பண்ணும்போது ஃப்ரேம்க்குள்ளே ஒரு மூணு பாயிண்ட் சோர்ஸ் இருந்தது அது வந்து ஆறாக தெரிஞ்சுது ஸோ அந்த ஆறு சோர்ஸாக தெரியுது என்ன எப்படி அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு நிறைய டிஸ்கஷன் பண்ணி கண்டுபிடி திடீர்னு இந்த விஷயம் ஞாபகம் வந்தவொடனே ஒரு டூ மில்லி மீட்டர் என்னோடய ஜூம் ரேஞ்சு மாத்தினே போயிடுச்சு ஸோ அந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தியரட்டிக்கலாக நமக்கு தெரிஞ்சதுனால இதை வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு கொண்டு வர முடியுது ஈஸியாக ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்ட்டி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ டேரக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் பற்றி ஒரு தியரட்டிக்கலாக கிளாஸ் எடுக்கும் போது அதை அவர் எப்படி வந்து ஆன் லொக்கேஷன் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக அதே மாதிரி சிஜே சாராக இருக்கட்டும் அவங்க எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னென்னா ப்ரொ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வருது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் வருது எல்லா விஷயமே எங்களுக்கு வந்து அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு மேஜர் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா சார் சில இன்ஸ்டியூட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ கேமரா மேனாக ஆகணும்னு ஒரு பையனுக்கு ஆசை இருக்குன்னா அவன் கையில் கேமரா இருந்தால் தான் அந்த தொழில் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி கேமரா இருந்தால் தான் நீங்கள் தொழில் கற்றுக் கொடுப்பீங்களா இல்லை உள்ளே வரும்போது கையில் எக்யூப்மெண்ட் இருந்தால் அவனது நல்லது பட் இன்ஸ்டியூட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் வந்து அவசியம் இல்லை ஏன்னா ஏன்னா நாங்கள் வந்து வி ஹாவ் என எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேட்டஸ்ட் ரெட் கேமரா நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து மிரர்லெஸ் கேமராஸு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் பசங்க இப்போ இன்சார்ஜ் விஎன் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கியிருக்காங்க அவங்களுடைய மொபைலில் விஷயங்கள இறங்கினதால் எடிட் வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெல் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் அது சினிமாவுக்கு அவ்வளோ தூரம் செட் ஆகாது சினிமான்னு வரும்போது அந்த எடிட்டிங் நாலேஜ் இன்னும் பல மடங்கு மாறும் பசங்க இங்கே வரும்போது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் சேரக்கூடிய பசங்க எடிட்டிங் வந்து எப்படி மெதுகேற்றுவீங்க எப்போல்லாம் எடிட்டிங் சொல்லிக் கொடுப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் மொபைலில் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி பட் ஃபிலிம் அப்படின்றது வந்து வேறு ஸ்டோரி நாலேஜ் இருக்கணும் மியூசிக் நாலேஜ் இருக்கணும் ஸோ ஒரு டேரக்டரோட மைண்டை ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு எடிட் எடிட்டராகவே நீங்கள் கன்வெர்ட் ஆக முடியும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை நான் ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்ற அந்த அவுட்புட்டை நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ அவன் வெளியே போகும்போது நீங்கள் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் என்ன சேனலில் வேணாலும் நீங்கள் போய் எடிட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எடிட்டராக நீங்கள் வந்து வெளில போகலாம் இங்கேருந்து ஏன்னா தே ஆர் கோயிங் டு கோஆர்டினேட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே எடிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடிட்டிங் மட்டும் படிக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து சினிமோட்டோகிராஃபி அவங்களுக்கு டீச் பண்ணுவேன் அதே மாதிரி ஸ்டான்லி சார் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து டீச் பண்ணுவார் மெயினாக அங்கே ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு எடிட்டிங் ஸ்டூடெண்ட் வந்து தே வில் லேர்ன் சினிமோட்டோகிராஃபி அண்ட் லேஸ் இல்லஸ் ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி டேரக்ஷன் ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்க்ளூசிவாக சினிமோட்டோகிராஃபியும் நாங்கள் வந்து கிளாஸஸ் நடத்துகிறோம் இப்போ இங்கே எங்கள் இன்ஸ்டியூட்டோடைய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிசஸ் கம்மியாக இருக்கும் மூலிய பட் என்னென்னா இப்போ ஒரு சினிமோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்க்ரீன் பிளே படிக்கிறாங்களோ அவங்க வந்து இங்கே கண்டிப்பாக வந்து இவங்களுக்கும் அது கிடைக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஐம்பது ஸ்க்ரீன் பிளே எழுதிடுவாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத மாட்டாங்க பட் தே தேல் பி அட்ரஸ்ட் சினிமா ஃபேக்டரி ஒரே இன்ஸ்டியூட்டில் எது வந்து மெயின் ஈஜியாக வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபேக்ட்ரியை உருவாக்கியிருக்கீங்க மொதல் வந்து தெளிவாக வந்து இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேருவாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் அதைப் பற்றி அவனுக்கு தெளிவான ஒரு நாலேஜ் வந்து முத ஏற்படும் உங்களுக்கே இந்த கேள்வி இருக்கும் இவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறாங்க எவ்வளோ அஸ்டென்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க இவங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு ஜாப் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே வந்து இங்கே வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த சீரிஸ் அப்படின்றது வந்து இவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க முதல்ல ஆக்சுவலாக படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஐடியாவெலாம் இருந்தாங்க இப்போ ஒரு படம்ன்றதுனால கொஞ்சம் பேருக்கு தான் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் வெப் சீரிஸ் அப்படின்றது ஒரு பத்து எபிசோடு பன்னெண்டு எபிசோடு பண்ணுறோம் அப்படின்றப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இன்னொரு அட்வான்டேஜ் எல்லா ஹெட்ஸும் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று பைண்ட் ஆகும் எப்படி வந்து ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணோம் எப்படி கேமராமேன் கூட எடிட்டர் கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுவும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் இந்த அந்த கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் பேரியர் வந்து ஈகோலாம் க்ராப் ஆகிறது சான்சஸ் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கிறதுனால இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சார் சொன்ன மாதிரி என்னென்னா அந்த வெப்சீரிஸ் வந்து எங்களுடைய யூஸ் பிங்க ஏன்னா இந்தியாவில் அதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டு இந்தியாவில் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து படிக்கிறப்பவே ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வந்தது இது வந்து எப்படின்னா ரொம்ப தாட்ஃபுல்லாக நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் ராஜேஷ் அவர் கூட பேசும்போது அவர் கேட்டது என்னென்னா இதில் படிக்க வர்றாங்க இவங்க படிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன கேரண்டி கொடுக்க போகிறோம் இதுதான் அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே இந்த வெப் சீரிஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ ஒரு மற்ற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு லட்சம் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு நிறைய இல்லை இல்லை அதில் போய் கம்ப்ளீட் பண்ண முடியாது அது ஒரு ஸ்டோரில் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் வெப்சீரிஸ்னால் ஒரு பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஒரு நூறு கூட இந்தியாவில் வராது ஆனால் அதுதான் இன்றைக்கி வந்து குரோயிங் மார்க்கெட் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு வெப் சீரிஸும் போது ஆஸ் ஸ்டேன்லி சார் செட் இன்டிபெண்ட் ஃபோக்கஸ் இருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து நரேட்டிவ்லி இது லாங் நரேட்டிவ் ஷார்ட் நரேட்டிவ் கிடையாது ஸோ ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டாலே ப்ரொடியூசர்ஸ் வில் திங் இவனால் வந்து ஒரு லாங் நரேட்டிவ் ஹேண்டில் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க சரி எடுத்த உடனே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னால் வந்து வெப் சீரிஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா இல்ல அந்த கேள்வி எனக்கும் இருந்தது ஏன்னா இப்போ படங்கள்ல சார்ந்து இருக்கும்போது அதுக்கு ஒரு டீம் பெருசா இருக்கும் அந்த டீம்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஒருத்தர் சரியா தெரியாதவர் இருந்தா தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு அதை ஹேண்டில் பண்ணிக்க போறேன் சீரிஸா இருக்கும்போது கொஞ்சம் ஷார்ட் பீப்புள்ஸ் இருப்பீங்க நிறைய பேர் வேலை கொடுத்தாலும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அதுவும் வெப் சீரிஸ் ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங் இருக்குன்னா ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங் அந்த பையனால இல்ல இந்த கோர்ஸோட இதே வந்து ஒன் இயர் கோர்ஸ் ஒரு ஆறு மாசம் தான் வந்து தியரிட்டிகல் இருக்கும் மிச்சம் ஆறு மாசம் வந்து பிராக்டிக்கல் தான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எப்படி வராங்களோ அந்த ட்ரைனிங் எல்லாமே இந்த ஆறு மாதத்தில் வந்து கொடுப்போம் தியரியாக வந்து ஆறு மாதம் தான் மிச்சம் ஆறு மாதம் வந்து ப்ராக்டிக்கல் தான் இந்த ப்ராக்டிக்கல் முடித்தோடனே அது அந்த வெப்சீரிஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இப்போ சினிமாடோகிராஃபின்னா இவங்க ரெண்டு பேருடைய கைடன்ஸ் இருக்கும் அதே மாதிரி டைரக்ஷன்லாம் வந்து டைரெக்ஷன் டீமோட கைடன்ஸ் இருக்கும் இந்த கைடன்ஸோடு சேர்த்து அவனுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவன் பண்ணுறதுக்கான இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கான ஆன்சர் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குரூ வந்து எப்படி இதில் செட் ஆகும்னா இப்போது ஒரு டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எங்களோடய மேக்ஸிமம் இன்டேக் வந்து ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒருத்தர் டேரக்ட் பண்ண போகிறாங்கன்னா மற்ற பத்தொம்பது பேர் தே ஹாவ் டு அசிஸ்ட் வித் தங்க ஒரு எபிசோடில் சினிமோட்டோகிராஃபியில் வந்து ஒரு பத்தொம்பது ஸ்டூடெண்ட் வந்து வேலை செய்வாங்க ஸோ ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஒரு நூறு பேர் ஒரு குரூ இருக்குன்னா இங்கேயும் ஏறத்தால் ஒரு எழுபத்தஞ்சி பேராவது ஒரு ஷூட்டில் வந்து அது குரூ வந்துடும் எடுத்தோன்னே அவங்க சீரிஸ் வந்து உடனே நாங்கள் கொடுக்கறதில்ல ஃபஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து அவங்க வந்து டைரக்ட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே நாங்கள் வந்து என்னென்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும் எது பெட்டராக பண்ணுறாங்க எது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு க்ளியர் ஐடியா கிடைச்சிடும் அவங்களுமே இந்த ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே தெம் தென்சல்ஸ் வாட் டு இம்ப்ரூவ் இது இல்லாமல் நாங்கள் வந்து என்னென்னா வாரம் வாரம் மைக்ரோ ஷூட்ஸ் அப்படின்னு வந்து கொண்டு வர்றோம் சினிமா ஃபேக்ட்ரி அகாடமியில் தட் இஸ் வித்வுட் டைலாக்ஸுங்க டைலாக் இல்லாமல் ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்து ஒருத்தர் தண்ணியை எடுத்து டம்ளரில் குடிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ ஷார்ட்டாக நீ எடுப்பேன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இருந்து எந்திரிக்கிறது நடந்து போகிறது உட்காரது ஒரு ஆக்ஷன் தான் ஆனால் ஷார்ட்டாக டிவைட் பண்ணும்போது தான் சேலஞ்சே இருக்குது டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்லிங் த ஆக்டர்ஸ் சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு பத்து ஷார்ட்டாக பிரிக்கும் போது அதுக்கு எப்படி லைட்டிங் பண்ணணும் நாங்கள் வந்து ஆர்ட் ஆஃப் லைட்டிங் அப்படின்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் ரீசெண்டாக ஊமை ஒளிகள் பற்றி லோகேஷ் கனகராஜ் சார் வந்து சொல்லியிருந்தார் சீன் வந்து அப்படி ஒரு ஷார்ட் வச்சுருந்தாங்க ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஷார்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்களா படம் பண்ணும்போது போது ஆக்சுவலாக எந்த ஒரு தாட்டும் வச்சு வச்சுக்கல நான் இன்ஸ்டியூட்டில் த்ரீ இயர்ஸ் படித்து முடித்த உடனே இந்த படத்தை பண்ணேன் நான் ஸோ ஆமாம் யாருக்கிட்ட அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணல ஸ்டெயிட் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம படித்த விஷயம் அங்கே ப பார்த்த சில ஃபாரின் படத்தோட தாக்கம் அதை வச்சுட்டு எனக்கு மைண்டில் வந்து அந்த மாதிரி தான் ஒரு விஷுவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகிறதுனால அதுமாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸு உட்கார ஆரம்பிச்சிடுச்சு இதை வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை பண்ணி இது அப்படின்லாம் எதுவுமே இல்லை இது எல்லாேருமே நாங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது எல்லாருமே அதே படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க இந்த படம் பண்ணும்போது அதே இன்ஸ்பிரேஷனில் தான் நான் ஷார்ட் வைக்கிறேங்கிறது தெரியும் அரவிந்த் டைரக்ட் பண்ணும்போது அதுதான் தெரியும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ஆபா அவனை இந்த ஐடியாவில் தான் பண்ணுறேன் ஸோ என்னென்ன கம்யூனிகேஷன் வந்து வித்தவுட் கம்யூனிகேஷன் இட் ஆர் கம்யூனிகேட்டிங் ஸோ அதனால் இந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது இந்த ஷார்ட்டில் வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது மியூசிக் கிடையாது கலர் கிடையாது ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு இன்னமும் பேர் நிற்குது அப்படின்னா அது இன்ஸ்டியூட்டோட படம் எடுத்திங்களா இல்லாட்டி ஷார்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் பண்ணணும்னு இருக்கும் வெப் சீரிஸுன்றது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இல்லை டேரக்டர் வந்து சூஸ் பண்ணுற ஆங்கிலாக இருக்கட்டும் கட்டிங் எடிட்டிங் பா பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மேனேஜ்ரேஷன் என்ன பண்ணலாம் அல்டிமேட் திங் வந்து என்னென்னா இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும் வீட்டில் உட்காந்து ஒரு வெப் பார்க்க இம்ப் இம்ப்ரெஷன் கிரேட் பண்ணும் அதுக்கு வந்து என்ன ஸோ என்னென்னா க்ரியேட்டிவிட்டி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த வெப்சீரீஸ் ஸோ எதி டேபிளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒரு பையன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அந்த கேமரா ஆங்கில வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா எதிட்டராக அந்த பையனை எப்படி குரூம் பண்ணுவீங்க சார் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஷார்ட்டோட மீன் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அது எதுக்காக எடுத்திருக்கோம் ஸோ அந்த ஷார்ட்டில் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு

அப்ராட் போய் வெப்சீரிஸ் எடுக்கிற மாதிரி கூட அமையலாம் எங்களுடைய யூனிக் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எப்படின்னா நான் ஒரு த்ரீ டேஸ் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் ப்ராக்டிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன்று ஊட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவோம் பீச்சு கூட்டிகிட்டு போவாங்க பார்க்கு கூட்டிகிட்டு போவாங்க நம்ம வந்து அப்ராடில் கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபிலிம் மேக்கிங் ப்ராக்டிஸ் இதில் ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் இருக்குது என்னன்னா நம்ம ஒரு ஷூட்டிங் போகிறோம் அப்ராடுக்கு ஜாலி ட்ரிப்பு போயிருப்போம் ஆனால் என்ன வந்து நம்ம கொண்டு போகணும் ஹேண்ட் லக்கேஜில் அவனுக்கு வந்து எக்ஸ்போஷர் இதிலேருந்தே ஆரம்பிக்குது ஒரு ஹேண்ட் லக்கேஜ்ல என்ன கொண்டு போகணும் கேமரா வந்து ஹேண்ட் தான் கொண்டு போகணும் அடுத்து வந்து அவங்க லேண்ட் ஆனது லேண்டான போர்டு ஆகி லேண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கிட்ட வந்து எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அங்கே இருக்கிற வெதர் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ இது வந்து எப்போவுமே அப்ராடில் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங்கானது தான் ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஸ்டூடெண்ட்க்கு வந்து இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ஒன்று வந்து லேர்னிங் ப்ராசஸ் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போனது போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபிலிம் மேக்கராக ஒரு கான்ஃபிடென்ட் ஆவாங்க ஸோ இதுக்கு பசங்க வந்து தனியாக அதுக்காக பே பண்ணணுமா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எல்லாம் எதுவும் கண்டெக்ட் பண்ணணும் இது கலெக்ட் பண்ணல அவங்க ஃபஸ்ட்டு என்ன ஃபீஸ் கொடுக்குறாங்களோ அதுலேயே தான் இது எல்லாமே வெப்சீரிஸ் இல்லாமல் இன்னொரு இதுவும் இருக்குது என்ன அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்டியூட்டோடைய சர்டிஃபிகேட்டை வந்து என்எஃப்டிசி மூலியமாக கொடுக்குறோம் என்எஃப்டிசின்னா நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ அதுக்கு வந்து சில ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்எஃப்டிசியோட இந்த சர்டிஃபிகேட்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கலில் வெளியில் நிறைய அசிட்டர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க இப்போ இவங்க எல்லாமே சினிமா நோக்கி மட்டுமே இருப்பாங்க பட் இந்த என்எஃப்டிசி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம் டெலிவிஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் டாக்குமெண்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம் ஈவெண்ட்ஸ் பண்ணலாம் டூரிசம் ட்ரை பண்ணலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த சர்டிஃபிகேட்ன்றது ஒரு பெரிய உதவியாக வந்து இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் த சினிமாட்டோகிராஃபர்ஸுங்க ஐபிஎல் ஐபிஎல்லில் ஓகே த்ரீ மந்த்ஸு கான்ட்ராக்டுங்க ஸோ நாங்கள் சினிமாவில் ஒரு ஹையஸ்ட் பெய்டு கேமராமேன் டூ இயர்ஸ் என்ன ஏன் பண்ணுவாரோ த்ரீ மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நாங்கள் வந்து சினிமா ஃபேக்ட்ரி மூலமாக ஏற்படுத்தி கொடுப்போம்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு ட்ரெயின் பண்ணவும் செய்வோம் நம்ம சினிமா ஃபேக்ட்ரியில் அந்த பசங்களுக்கு வந்து சேரக்கூடிய பசங்களுக்கு எவ்வளோ அஷூரன்ஸ் வந்து கொடுப்போம் ஃபஸ்ட் அஷூரன்ஸ் வந்து என்எஃப்டிசி சர்டிஃபிகேட் படித்து முடிச்சு கையில் என்ன வரப்போகுது டேரக்டர் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக டைட்டில் கார்டோட வெப்சீரிஸே வருது ஈஸியாக அதை எடுத்துட்டு போய் அவன் வந்து வெளியிலங்கூட யாரையுமே அப்ரோச் பண்ண வேண்டியது இல்லை அவர் நல்லா வரும்போது சினிமா ஃபேக்ட்ரி அகாடமியே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஸோ அதுலேயே வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும் இல்லைனா கூட லீடிங் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நிச்சயமாக இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற படங்கள் வந்து நிச்சயமாக அவங்க வந்து போட்டுருவாங்க ப்ரொஃபைலு அங்கேயே வந்துடுது ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறதோ ஒரு ஆக்டர் அப்ரோச் பண்ணுறதோ ரொம்ப 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 ஈஸி நெட் வந்து வேற லெவலுக்கு இருக்கு நம்மளுடைய க்ரோத் வேறு மாதிரி இருக்கும்போது சிலபஸில் என்ன மாதிரி குரோத்தை கொண்டு வந்திருக்கீங்க நியூலி ஃபார்முலேட்டட் சிலபஸுங்க சினிமா ஃபேக்ட்ரி அகாடமி என்ன பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேண்டமிக் அப்புறம் ஓடிடி தேட்டர்ன்னு வந்துருச்சு ஸோ இப்போ ஓடிடிக்கு வந்து ஒரு பட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும் தேட்டருக்கு கொண்டு போகணும்னு அடிப்படை என்ன வித்தியாசம் அப்படின்னா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கலர் கிரேடிங்கில் வந்து ஃபார்ட்டி எயிட் நீட் பிரைட்னஸ் வச்சு தான் தேட்டருக்கு கிரேட் பண்ணணும் ஓடிடிக்கு வந்து தௌசண்ட் நீட் பிரைட்னஸ் வச்சு கிரேட் பண்ணணும் இது ரெண்டுமே வெவ்வேறு பைப்லைன் இது வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது ஓடிடிக்கு எப்படி பண்ணுறது தியேட்டருக்கு எப்படி பண்ணுறது ரெண்டுலேயுமே ரிலீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறது ஸோ அதுக்கான சொல்யூஷன் அதுக்கான ஒர்க் ஃப்ளோ எல்லாமே வந்து சினிமா ஃபேக்ட்ரியில் தெல்ல தெளிவாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் நான் ஒரு ஆத்தராக இருக்கிறதுனால ஒரு புக் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் டிஜிட்டல் ஹியூஸ்னு இது இங்கிலீஷில் பைனரி இமேஜஸ்ன்னு சார் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த புக்ஸில் வந்து நான் ஏற்கனவே இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன் சினிமா ஃபேக்ட்ரி அகாடமியில் அதை வந்து நாங்கள் எலாபரேட்டாக கொண்டு வந்திருக்குறோம் இது இல்லாமல் என்னென்னா ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம் ஏஐ கோர்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எடிட்டிங் டைரக்ஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக்கும் கொண்டு வந்துருக்குறோம் வீட்டுக்குள்ளே ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம் ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐயில் வந்துடும் நவ் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைட்டிங் ப்ராசஸில் ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் அதை வந்து எப்படி கொண்டு வரலாம் சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்க்கு எப்படின்னா சிக்ஸ்டி தேர்ட்டி டென் அப்படின்னு ஒரு கலர் ஸ்கீம் இருக்குது ஒரு ஃப்ரேமில் அறுபது சதவீதம் வந்து ஒரு கலர் முப்பது சதவீதம் ஒரு கலரு பத்து சதவீதம் ஒரு கலர் அப்படின்னு ஒரு ஒரு பாடம் நாங்கள் நடத்துவோம் ஸோ இந்த கலர் ஸ்கீமை வந்து அவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா லை கலர் ஸ்கீம்க்கு வந்து என்ன ப்ராம்ப்ட் சிக்ஸ்டி தேர்ட்டி டென்னு போட்டுட்டு அந்த சீனோட டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டாங்கன்னா ப்ராம்ப்ட் மூலமாக அந்த சீனுக்கு எது என்ன சிக்ஸ்டி வந்து ரெட்டு கொடுக்கலாமா ஒரு ப்ளூ வந்து ஒரு தேர்ட்டி கொடுக்கலாமா பத்து வந்து ஒரு நியூட்ரல் கொடுக்கலாமா அப்படின்னு ஏஐ மூலமா ஹி கேன் கெட் லாட் ஆஃப் சஜஷன்ஸ் ஸோ இது என்ன ஆகுனா சீன் பை சீன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து என்னன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு மாதம் நடக்கிறது கூட வித்இன் அ ஃப்ரேம் லைன் ஆஃப் த்ரீ டு ஒன் மினிட்ல சரிங்களா த்ரீ செகண்ட்ஸ்ல இருந்து ஒன் மினிட்டுக்குள்ள அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கையில் வந்துடும் ஏ மூலமாவே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி கம்மியாக கிரியேட்டிவிட்டி கம்மியாக ஸோ அதனால நான் வந்து இந்த டூலை எப்படி பயன்படுத்தலாம் ஸோ ஓவரால் எனக்கு பேசின வரைக்கும் வந்த மக்கள் வந்து தொழிலை நேர்த்தியாக கற்றுக்கிட்டு அதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணி சர்டிஃபைடாக வந்து கொடுக்குறீங்க ஸோ பசங்க நிறைய பேர் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு இருக்கும்போது மென்டராக நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருப்பீங்க நாங்களும் நம்புகிறோம் ஸோ கண்டிப்பாக சினிமா ஃபேக்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது எங்களுடைய விஷயம் நிறைய பசங்க இன்னும் நிறைய அடுத்த அடுத்ததாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை இங்கே உட்காந்து நான் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ